வணக்கம் எல்லாருக்கும். ஹியர் இஸ் அபிஷா காயத்ரி. முகேஷ் அம்பானி இப்போ ஃபியூ டேஸா ஃபியூ மந்த்ஸ்ன்னு கூட சொல்லலாம். முகேஷ் அம்பானி அப்படிங்கிற பேர் வேர்ல்ட் வைடா ஒரு செம்ம ஹைப்ல இருந்துட்டு இருக்கு. ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஃபேஸ்புக் ஜியோல 5.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஃபேஸ்புக் ஜியோல இன்வெஸ்ட் பண்ணதோட ரிஃப்ளெக்ஷனா இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, முகேஷ் அம்பானி வேர்ல்ட்ஸ் 8th ரிச்சஸ்ட் பர்சன் ஆயிடுறாரு. ஸோ உலகத்திலே 8th பணக்காரர் அப்படிங்கிற ஒரு இடத்த பிடிச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஒரு 7 நாளைக்குள்ள 7th இடம் 6th இடம் அப்படின்னு வேர்ல்ட்ஸ் டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல கூகுளோட கோஃபவுண்டர்ஸ் ரெண்டு பேருமே லிஸ்ட்ல கீழே தள்ளி விட்டுட்டு அம்பானி தி வேர்ல்ட்ஸ் 6th ரிச்சஸ்ட் பர்சன் ஆயிடுறாரு. சோ முகேஷ் அம்பானி 8th ரிச்சஸ்ட் பர்சன்ல இருந்து 6th ரிச்சஸ்ட் பர்சன் ஆகுறது ஒரு 1 வீக் கேப்புக்குள்ளே நடக்குது அப்படினு சொல்லலாம். உலகமே கொரோனா பாண்டமிக்கால நிறைய பிசினஸ் லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம முகேஷ் அம்பானி உலக பணக்காரர் பட்டியல்ல உச்சத்தை நோக்கி மேல மேல போயிட்டு இருக்காரு. முகேஷ் அம்பானி இந்தியாஸ் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் மட்டும் கிடையாது, ஏசியாவிலேயே மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் முகேஷ் அம்பானி தான். அண்ட் தி வேர்ல்ட்ஸ் டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல என்ன ஜெனரல் மீட்டிங் நேத்து நடந்திருக்கு. இந்த மீட்டிங்ல முகேஷ் அம்பானியோட லைன்ஸ் கம்பெனியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நேத்து நடந்திருக்கு. இந்த மீட்டிங்ல முகேஷ் அம்பானி அவர்கள் உலகமே அசந்து போற மாதிரி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி நிறையவே பயங்கரமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. சோ முகேஷ் அம்பானியோட அனௌன்ஸ்மெண்ட்ல இருக்கிற சில ஹைலைட் ஆன விஷயங்கள் என்னென்னு இப்ப நம்ம பார்க்கலாம். 5G நெட்வொர்க் இந்தியாக்குள்ள கொண்டு வர
ஆக்கி ஒரு டிஜிட்டல் புரட்சியை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் ஜியோ அண்ட் 4G நெட்வொர்க் அப்படிங்கறத யாராலையுமே மறுக்க முடியாது. இப்ப நேத்திக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல முகேஷ் அம்பானி என்ன சொல்றாரு அப்படின்னா, 5G நெட்வொர்க் தேவையான எல்லா விஷயங்களையுமே டெவலப் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த 5G நெட்வொர்க் டெவலப் பண்றதுக்கான எல்லா விஷயமுமே முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா இந்தியன் மேடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த 5G நெட்வொர்க் டெவலப் பண்றதுக்கு யூஸ் ஆன எல்லா மெட்டீரியலுமே 100% இந்தியன் மேட் அப்படின்னு சொல்றாரு. இது நிஜமாவே செம்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 2021 5G நெட்வொர்க் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஃபீல்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபீல்ட் ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடங்களில் பெர்மிஷன் வாங்கணும், நெட்வொர்க்கான டவர்ஸ் கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2021 ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சீக்கிரமே 5G டெக்னாலஜி மக்களோட கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின், அதாவது பிற கண்ட்ரிகளுக்கும் இதை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், 5G டெக்னாலஜி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நேத்து அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. இப்போ 5G நெட்வொர்க் வேற எந்தெந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் கொரியா, சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூகே, இந்த மாதிரி ரொம்பவே வெரி வெரி ஃபியூ கண்ட்ரீஸ்ல தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் அந்த கண்ட்ரீஸ்லயுமே எல்லா இடங்கள்லயும் அவைலபிளா கிடையாது, ரொம்பவே முக்கியமான சிட்டிஸ் முக்கியமான இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சமா தான் அவைலபிளா இருக்கு. இந்த டைம்ல முகேஷ் அம்பானி 100% இந்தியன் மேட் மெட்டீரியலால டெவலப் பண்ணப்பட்ட 5G நெட்வொர்க் கம்ப்ளீட்டா டெவலப் பண்ணி முடிச்சு சீக்கிரமாவே ஆக்சஸ்க்கு எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்டா பார்க்கப்படுது. அடுத்த முக்கியமான ஒரு ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் ஃபேஸ்புக் 5.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் ஜியோல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்போ நேத்து நடந்த விர்ச்சுவல் மீட்டிங்ல என்ன அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, கூகுள் கம்பெனி ஜியோல 33,737 crores இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விர்ச்சுவல் மீட்டிங்ல, அதாவது வீடியோ கால் மீட்டிங்ல, சுந்தர் பிச்சை, அதாவது கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை என்ன சொல்றாரு அப்படின்னா, டெக்னாலஜியை நிறைய மக்களோட கைகளில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் கூகுளோட ஒன் ஆஃப் த முக்கியமான மிஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ கூகுள் ஜியோல இன்வெஸ்ட் பண்ணது மூலமா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன் மக்களோட கையில டெக்னாலஜியை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. தென் ஜியோவும் கூகுளும் சேர்ந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல, அதாவது கம்மியான விலையில 5G ஆக்சஸ் இருக்கிற குவாலிட்டியான ஸ்மார்ட்போன் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. முகேஷ் அம்பானி வந்து இந்த ஸ்டெப்போட முக்கியமான ஒரு கோல் என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, இந்தியா வந்து 3G தாண்டி 4G தாண்டி 5G அப்படிங்கிற ஒரு டோர் ஸ்டெப்ல வந்து நின்றுட்டு இருக்கோம், பட் இன்னுமே இந்தியாவில் கிட்டத்தட்ட 350 மில்லியன் பீப்புளுக்கும் மேலே 2G நெட்ஒர்க் மட்டுமே இருக்கிற ஃபோன், அதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாமல் பேசிக் மாடல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா டச் ஃபோன் இல்லாமல் பட்டன் மாடல் ஃபோன். ஸோ இந்த மாதிரி பேசிக் மாடல் ஃபோன்ஸ் தான் இன்னுமே இந்தியாவில் 350 மில்லியன் பீப்புளுக்கும் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பீப்புளை 2G நெட்ஒர்க்லேருந்து 5G நெட்ஒர்க், ஸோ அந்த டெக்னாலஜிலேருந்து அப்டேட்டட் டெக்னாலஜிக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிளானோட முக்கியமான கோல் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜியோ மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பண்ணுவாங்க. ஜியோ மார்ட்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், மளிகை பொருள், வெஜிடபிள்ஸ், ஸ்டேஷனரி திங்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து ஜியோ மார்ட்ல ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஹோம் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஜியோ மார்ட்ல இது வரைக்கும் மளிகை பொருட்கள், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் இருந்துச்சு. பட் இதுக்கு அப்புறம் அமேசான் பிளிப்கார்ட்ல எல்லாம் இருக்கிற மாதிரி எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ், ஃபேஷன் திங்ஸ், அதாவது இந்த ட்ரெஸ் மாதிரி விஷயங்கள், அப்புறம் ஹெல்த் கேர், ஃபார்மாசூட்டிக்கல் திங்ஸ், இது எல்லாத்தையும் ஜியோ மார்ட்குள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜியோ டிவி பிளஸ் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்றாங்க. ஜியோ டிவி பிளஸ் அப்படின்னா ஒரு டிவி கிடையாது, ஜஸ்ட் செட் டாப் பாக்ஸ். டிவி கூட அடிஷனலா நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குற ஒரு செட் டாப் பாக்ஸ். அண்ட் இந்த செட் டாப் பாக்ஸ்க்குள்ள நம்ம யூஸ்வலா பாக்குற மாதிரியான டிவி சேனல்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற சேனல்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட் ஸ்டார், சோனி லைஃப் இந்த மாதிரியான சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த செட் டாப் பாக்ஸ்ல ஆடட் அட்வான்டேஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி இந்த செட் டாப் பாக்ஸை நம்ம லாகின் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு சேனலுக்கும் போகும்போது ஒரு ஒரு வாட்டி லாகின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, மொத்தமா ஒரே ஒரு வாட்டி லாகின் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஜியோ டிவி பிளஸ் அனௌன்ஸ்மெண்ட். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜியோ கிளாஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த கிளாஸ் வந்து மக்களை விர்ச்சுவலா என்ஹான்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லைக் 3D எஃபெக்ட்ஸ், ஹாலோகிராஃபிக் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி. அண்ட் இந்த ஜியோ கிளாஸ் வந்து வெறும் 75 grams தான் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, வித் பர்சனலைஸ்ட் ஆடியோ ஃபெசிலிட்டி. அண்ட் இந்த ஜியோ கிளாஸையும் ஸ்மார்ட் போனையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன கேபிள் இருந்தா போதும்னு சொல்றாங்க. தென் இந்த கிளாஸ் எல்லாருமே ஆக்சஸ் பண்ற மாதிரி ரொம்பவே அஃபோர்டபிளான பிரைஸ்ல தயாரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து நடந்த ரிலையன்ஸ் ஆனுவல் மீட்டிங்ல இந்த மாதிரி ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆன, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆன ஹியூஜ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு மார்னிங் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தோட டாப் ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய பணக்காரரான அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸோட ட்விட்டர் ஐடியா ஹேக் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த கும்பல் இவரோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிச்சுன்னு தெரியல. ஹேக் பண்ணதோட அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க என் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புங்க, நான் அது உங்களுக்கு டபுளா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்து இந்த லிங்க்ல இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்க காசு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போடுறாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹேக் ஆனது ஜெஃப் பெசோஸ்க்கு மட்டும் கிடையாது, உலகத்தோட டாப் பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பில் கேட்ஸ், இலான் மஸ்க் இந்த மாதிரி பட்டவங்களுக்கும் வந்து இதே மாதிரி ஐடி ஹேக் பண்ணப்பட்டு இதே மாதிரி ட்வீட் பண்ணப்பட்டிருக்கு. பில் கேட்ஸோட ஐடியில இருந்து என்ன ட்வீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க $10,000 என்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு $20,000 நான் திருப்பி தருவேன். இது வந்து 30 minutes தான் இந்த ஆஃபர், 30 minutes நீங்க அனுப்புனா நான் உங்களுக்கு டபுளா திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிருக்கு. இதேதான் இலான் மஸ்க் ஐடியில இருந்தும் ட்வீட் பண்ணப்பட்டிருக்கு. இவங்களோட ஐடி மட்டும் கிடையாது, அமெரிக்காவோட ஃபார்மர் பிரசிடென்ட் ஒபாமாவோட அக்கௌண்ட், அப்புறம் 2020 அமெரிக்கன் எலெக்ஷன்ல நம்மளோட டொனால்டு ட்ரம்ப்க்கு ஆப்போசிட்டா போட்டி போடுற ஜோ பிடன் இவங்களோட அக்கௌண்ட், இதோட விட்டாங்களா தென் ஆப்பிள் கம்பெனி, ஊபர், ஒரு ஹாலிவுட் ஃபேமஸ் சிங்கர், தென் டிவி ஸ்டார், அப்புறம் ப்ளூம்பர்க் மீடியாவோட ஃபவுண்டரோட ஐடி இப்படின்னு எல்லா ஐடியும் பிளாக் பண்ணி வச்சு சேம் ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது நீங்க மணி அனுப்புங்க, நாங்க உங்களுக்கு டபுளா திருப்பி தரோம் அப்படிங்கிற மாதிரி. இதை நம்பி நிறைய பேர் காசு போட்டு ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வெரிஃபைடான அபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட் வந்துச்சுன்னா யாருதான் நம்ப மாட்டா. இப்ப வேற இந்த கொரோனா வைரஸ் டைம்ல எல்லாருக்கும் மணி லாஸ்ல போயிட்டு இருக்கு. சோ இவங்க ட்வீட் போட்டவங்க எல்லாம் வேற மில்லியனர், சோ இவங்க ஒரு கைண்ட் ஹார்ட்டடா காசு தராங்க போல அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பா நம்பிருப்பாங்க. இது இன்னைக்கு மார்னிங் நடந்த ஒரு விஷயம். தென் ட்விட்டர் இருந்துகிட்டு இவங்களோட அக்கௌண்ட், அதாவது இந்த ஹேக் பண்ணப்பட்டவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் கொஞ்ச நேரம் லாக் பண்ணிட்டு இந்த ட்வீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிருக்காங்க, அதாவது டெலிட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நிறைய வெரிஃபைடு ஐடியோட அக்கௌண்ட் எல்லாம் டெம்பரரியா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு ட்விட்டரோட ஃபவுண்டர் ஜாக் என்ன ட்வீட் பண்ணிருக்காரு அப்படின்னா, டஃப் டைம் அட் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணிருக்காரு. அண்ட் ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி வந்து இன்னைக்கு நடந்த இஷ்யூவை பார்த்து, இது ஒன் ஆஃப் த ஹியூஜ் ஹேக்கிங் அட்டாக் ஆன் சோஷியல் மீடியா எவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜியோ 5G அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் ட்விட்டர் ஹேக்கிங் அட்டாக், இதுதான் இன்னைக்கும் நேத்துக்கும் ரொம்ப வைரலா போயிட்டு இருந்த ஒரு விஷயம். இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்போம், அப்டேட் பண்ணிப்போம். லெட்ஸ் கீப் எக்ஸ்ப்ளோரிங் சொல்லிட்டு போயிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.